வணக்கம். மறுமுரண்டு நல்ல சுவையான கச்சான் பகோடா அப்படி செய்யறண்டு பார்ப்போம். 300 கிராம் நல்லா காய்ந்த கச்சான், 1/4 கப் கடலை மா, 1/2 கப் வறுத்த அரிசிமா, நான் சிவப்பரிசிமா எடுத்திருக்கிறேன், 1 தேக்கரண்டி உள்ளி பவுடர், 1 தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு கருவேப்பிள்ளை, 1 மேசைக்கரண்டி பட்டரை சூடாக்கி எடுத்திருக்கிறேன். பட்டருக்கு பதிலாக 1 மேசைக்கரண்டி சூடான ஒயில் சேர்த்து கொள்ளவும். தேவையான அளவு உப்பு. இதில் சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். பகோடாக்கு கருவேப்பிலை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். நிறைய எடுக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நிறைய சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நான் உள்ளி பவுடர் சேர்த்துருக்கிறேன். உள்ளி பவுடர் உங்களுக்கு கிடைக்கலையேண்டா உள்ளியை நல்லா பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கொள்ளவும். என்னுடைய சமையல் செய்முறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யவும். பின்னேரம் டீ டைமுக்கு சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமெண்டா நீங்கள் போய் பார்க்கலாம். பகோடா கலவை தயாராகிட்டது. இந்த மாதிரி செய்தெடுத்துக்கொள்ள வேணும். தேவையான அளவு ஒயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும். ஒயில் நல்லா சூடாகின பிறகு மிதமான சூட்டில் ஒவ்வொன்றா சேர்த்து பொன்னிறமாக பொறித்தெடுத்து கொள்ள வேணும். பகோடா ஒரு பக்கம் பொறிஞ்சதும் திருப்பி போட்டு பொன்னிறமாக பொறிய விட்டெடுக்க வேணும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொறிய விட்டெடுத்து ஒயில் வடிகிறவாறு வைத்த பிறகு பரிமாறவும். பின்னேரம் டீயோட சாப்பிட்றதுக்கு கச்சான் பகோடா நல்ல சுவையாக இருக்கும். மிகுதியாக இருக்கிற எல்லா கச்சான் பகோடாவையும் பொறித்தெடுத்து கொள்கிறேன். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.